ரைஸ் திணை தமிழர் கலைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலம்ப கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்காப்பு கலையாகவும் வீர விளையாட்டாகவும் இருந்தது தான் சிலம்பம். நம்முடைய முன்னோர்கள் விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள கையாண்ட முறைதான் இன்று சிலம்ப கலையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பழங்கால மக்கள் தங்களோட கைகளில் எப்போதுமே வைத்திருக்கக்கூடிய கம்பு, சிறிய கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை தற்காப்புக்காக எப்போவுமே வச்சிருந்தாங்க. தமிழர்கள் தாங்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்த ஆயுதம் கம்பு. இதுதான் பிற்காலத்தில் சிலம்ப கலையாக வளர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆதி காலத்தில் மனிதர்கள் சண்டை செய்யவும் எதிரிகளை தாக்கவும் வாள், ஈட்டி, கத்தி, வேல், கம்பு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. சிலம்பம் என்ற பெயர் வந்து சிலம்பு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் உருவாயிருக்கு. சிலம்பு என்பதற்கு ஒலித்தல் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. சிலம்பம் ஆடும்போது உருவாகும் ஒலிகளை குறிப்பதற்காக சிலம்பம் என்ற பெயர் கையாளப்பட்டதா சொல்றாங்க. சிலம்பம் பற்றிய குறிப்புகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றிலும் பரவி கிடக்குதுன்னே சொல்லலாம். சிலப்பதிகாரம், திருக்குறள், கலிங்கத்து பரணி, திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களில் சிலம்பம் பற்றிய குறிப்புகள் அதிகமாகவே காணப்படுது. தற்காப்பு கலையாகவும் வீர விளையாட்டாகவும் பயன்படுத்திய சிலம்பத்தை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பை இப்போ நாம பார்க்கலாம். Yeah.
ரைஸ் திணை தமிழர் கலைகள் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். அப்படியே மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.